நாங்க எதிர்பார்க்கவே இல்லை 2021 இப்படி அடி போடுவோம்னு எதிர்பார்க்கவே இல்லை. 450 இது 12,000 பிள்ளை இருந்தாங்க. நான் பாட்டு தெரியாமல் என்னோடனே ஃபுல் சேலரி போட்டேன் ஃபர்ஸ்ட் மந்த்து, செகண்ட் மந்த்து ரிலீஸ் பண்ணிட்டேன். அப்படியே பேங்க் ரிவர்ஸ் போகுது, நமக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. மூணாவது மாதம் கை வைக்கும் போது எல்லாம் அலர ஆரம்பிச்சிட்டாங்க, சார் காலியாகிடுவீங்கன்னு. போட்டு பார்ப்போம், நமக்கு தெரியாது எப்போ திறக்க போறேன்னே தெரியல. லோனை போட்டு எடுத்துட்டேன், ஒரு 40 கோடி போட்டு ரிலீஸ் பண்ணுறான்னு. எல்லாமே ஸ்டக் ஆகி நிற்குது. அது அந்த ஒரு 6 மாதம் நாங்கள் அப்படியே மென்டல் ஆகி என்ன நடக்க போகுதுன்னு. ஏன்னா அவன் அவன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே விழுகிறான், நான் 100வது மாடியிலேருந்து கீழே விழுகிறேன். வரும்போதே மண்டை போயிடும், மேலே போக போக. அப்போ தான் எங்கள் அப்பா சொன்னதெல்லாம் தெரியும். ஒரு 4 மாவனே நீ இதெல்லாம் சொல்கிறல்ல கப்பு. நைட்டு பூரா யோசிச்சு பார்த்தேன், இதுலேருந்து எப்படி மேலே போகிறோம்னு. எல்லாம் தூங்குவாங்க, எனக்கு தூக்கம் வராது. ஐடியா போட்டு முதல் லாஸ் எங்கெங்கே நிறுத்தணும்னு பார்த்தா டெய்லியில் எக்கச்சக்கம் லாஸ் ஆகிடும். டெய்லி 40,000 லிட்டர் பால் கீழே போயிட்டு. அப்புறம் வெஜிடபிள் சப்ளையர் ஃபார்மேட்டை போனேன், ஐயா இந்த மாதிரி கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், என் நிலைமை வந்து கடையே திறக்க முடியல. அவங்களும் கோஆப்ரேட் பண்ணேன். இந்த மாதிரி முதல்ல லாஸை கட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணி இந்த கவர்மெண்ட் ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சேன் சப்ளை பண்ணுறது. வெறும் 30 லட்சத்து வர்ற வரைக்கும் நான் போராடுறேன், பார்த்துக்குவோம். 3வது மாதத்தில் பிக்கப் பண்ணிட்டேன், எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க, நான் சந்தோஷமா. பெரிய கட்சதாது, அந்த 100வது மாடி ஞாபகத்திலே இருந்தது. அங்கிருந்து பறந்து விழுவோம், எப்படி சாக போறோம் பார்த்து. அடையாளமான முதல்ல இனிப்பு காரம் தான், ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். 2000 வரைக்கும் அப்பா ஆரம்பிச்ச தொழில அப்படியே நாங்கள் அதை டெவலப் பண்ணிட்டு வந்தோம். அப்பாவுடைய மறைவு 2000 அப்புறம் வந்து என்னுடைய சகோதரர் வெங்கடேசன் வந்து உணவு தொழில இந்த ஸ்வீட் சாப்பிட்ற கலாச்சாரம் மெதுவாக குறைஞ்சிட்டு வர மாதிரி தெரியுது, எதிர்காலம் நம்ம தொழிலுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது, மனிதனுக்கு 3 தேவையில முக்கியமான தேவை உணவு. அப்ப நம்ம ப்ராடக்ட் குறிப்பா அந்த தென்னிந்திய உணவுல வந்து ஸ்டீம்டு ஃபுட்ல பிளான் பண்ணுவோம்னு, கொலக்கட்டை இது இடியாப்பம் அப்புறம் அடை அவியல் இந்த மாதிரி செட்டிநாடு பலகாரங்கள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதுக்கு அது ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சது. ஈவினிங்ல மாத்திரம் பண்ணிட்டு இருந்தோம் சார். அதை கொஞ்சம் மாற்றி வந்து 2000 அப்புறம் பொர்சா இதில் பாண்டிச்சேரியில் ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணலான்னு ஐடியா பண்ணார். அப்போ அடையாரானந்த் மண்ணா ஸ்வீட்டு காரம் தான் இருந்தது. அப்போ இதுக்கு ஒரு தனி பிராண்டை கொண்டு வருவோம்னு. அப்போ அந்த டைமில் 2000 வந்து ஏஏபிங்கிற எங்கள் லோகோ வந்து A2Bன்னு வந்தது. AA AA வந்ததுன்னா ஸ்கொயர் போட்டுட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் மாற்றி A2Bன்னு போட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். அந்த குறிப்பாக தென்னிந்திய உணவகங்கள் வந்து இங்கே நிறைய பாப்புலர் அதர் பிராண்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. நாங்க ரொம்ப ஃபோக்கஸா நார்த் இந்தியன் டிஷஸ் எல்லாம், எங்க பிரான்ச் டெல்லியில இருந்தது, அதனால நிறைய அங்கிருந்த எக்ஸ்பர்ட் எல்லாம் பல பகுதியில் இருக்கவங்க எல்லாம் கொண்டு வந்து 2000 நாங்க பாண்டிச்சேரியில ஆரம்பிச்சு. அது பலத்த வரவேற்பாச்சு, ஸ்வீட்டும் இருந்தது, அந்த ஏடிபிங்கிற ரெஸ்டாரண்ட்டும், அதுவும் நல்ல நிறைய நம்பர் ஆஃப் ஃபுட்பால் கஸ்டமர் நிறைய வந்தாங்க. அப்போ நமக்கு சிட்டியில வந்து நிறைய போட்டிகள் இருந்து எங்களை வந்து அடையாளம் பண்ணா ஸ்வீட்டுக்கு தான் ஒரு முக்கியம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம இங்க இந்த பகுதியை தாண்டி ஹைவேக்கு போய் நிறைய அந்த பக்கத்துல இருந்து மெதுவா வருவோம்னு. நாங்கள் பெங்களூர் ஹைவேல ரோட்ல தான் உள்ள திரும்பி சிட்டிக்குள்ள வந்தோம். எங்களுக்கும் திறமை இருக்குன்னு ப்ரூவ் பண்ணோம் ஹைவேல. அங்க ஒரு ஜஸ்ட் பிரேக் அண்ட் கோங்கிறது எங்க பாலிசி. ஒரு வாடிக்கையாளர் ஏன் நிறுத்தணும், அவரை நிறுத்தணும்னா ஒரு நல்ல ரெஸ்ட் ரூம், ஒரு ரிலாக்ஸ் பண்ணோம், ஜஸ்ட் ஒரு காஃபி குடிக்கணும், ஒரு ரிலாக்ஸ் பண்ணி போறதுக்கு. அதான் எங்க ஸ்லோகன், ஜஸ்ட் பிரேக் அண்ட் கோ. அவரு அவர் வந்தாருன்னா ஒரு அவர் வாங்கலாம், இல்ல வந்து நம்ம இடத்த யூஸ் பண்ணலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு 200 கிலோமீட்டர்ல ஒரு ரிலாக்ஸ் பண்ற கான்செப்டை கொண்டு வந்தோம். அது நாங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் காலதாமதமா தான் நம்ம ஜெயிக்கணும் கனவு பண்ணோம். பட் எதிர்பார்த்த விட ஒரு நல்ல இது கிடைச்ச உடனே நாங்க அந்த அவுட் சைட்லயே இருந்தோம். அப்ப இவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க, என்னப்பா உங்க காபி குடிக்கணும்னா ஹைவேக்கு வர வேண்டியதா இருக்கு, உங்க பலகாரங்கள் சாப்பிடணும்னா வரணும் போது. அப்பதான் தைரியம் வந்தது, சரி சிட்டிக்குள்ளேயும் மெல்ல நாங்களும் திறமைசாலிங்க தான். ஆனால் மெல்ல உள்ள வந்து இப்போ அப்படியே படிப்படியாக கஸ்டமர் சப்போர்ட்டில் பண்ணுறோம்.